தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மதுபானம் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் மகிழ்ச்சி என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட இடங்களை அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும், கடைகள் மூடப்பட்டதால் அந்த பகுதிகளில் குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். டாஸ்மாக் வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்படுவதில்லை என்றும், இந்த கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது அரசின் நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்தார். காலை 7 மணி முதல் 9 மணி வரை டாஸ்மாக் கடையை திறக்க பல கோரிக்கைகள் வருவதாகவும், அது தொடர்பாக ஆலோசனை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது என்றும், எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் கூறினார். டெட்ரா பாக்கெட்டில் மதுபானம் விற்கும் முடிவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்திருப்பதாகவும், இந்த பாக்கெட்டுகள் மூலம் கண்ணாடி பாட்டில் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார்.